இன்னைக்கு நான் ஒரு புது மோடு கேம் பிளே தான் ஆர்க்ல விளையாட போறேன். இது புது மோடு கிடையாது, பழைய மோடு தான். என்ன ப்ரோ சொல்றீங்க, ஒன்றும் புரியலையே. இருங்க, அதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு நம்ம ஒரு ஆர்க் சர்வைவல் லெவலில் ஒரு புது மோடு கேம் பிளே தான் பிளே பண்ண போறோம். புதுசு தான் ஆனால் பழசு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோடு ஆல்ரெடி விளையாண்டுருக்கோம் ப்ரோ. ஓ ஆமாம் ப்ரோ, ப்ரைமல் ஃபியரை விளையாண்டிங்க. மறுபடியும் ப்ரைமல் ஃபியர் ரிட்டர்ன்ஸ்னு ஒரு சில புது டைனோ அதுக்கப்புறம் பாஸ் ஃபைட்டெல்லாம் இருந்துச்சு, அந்த மாதிரி மோடான்னு நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரியெல்லாம் கிடையாது ப்ரோ. ஆல்ரெடி டைட்டிலில் பார்த்துருப்பீங்க மோடோட பேர் என்னன்ட்டு. ஆமாம், அந்த மோடு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைமல் ஃபியர் ஆடுறப்போ ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த மோடு போட்டு வச்சுருப்போம். க்ரீன் கலரில் ஒருத்தர் பெருசாக கூட இருந்தான், அந்த மோடுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு நாள் மட்டும் அந்த மோடில் நம்ம விளையாண்டோம். அதுக்கப்புறம் அது ப்ரைமல் ஃபியருங்கிறனால அந்த மோடை நான் தூக்கிட்டேன். இன்னைக்கு நான் அந்த மோடை மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி அந்த மோடுதான் விளையாட போகிறேன். என்ன மோடுனா எஸ்சிபி. அந்த மோடு பேர் எஸ்சிபி தான். இதுலேயும் எக்கச்சக்கமான புது புது டைனோசர்ஸ் எல்லாமே இருக்குது. பவர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, விளையாட விளையாட தான் எனக்கு தெரியும். பட்டு வேறு லெவல் கிரியேச்சரு டைனோஸு இதெல்லாம் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். என்னடா எவனோ மேலேருந்து குதிப்பானாட்டிருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி இந்த எஸ்சிபி மோடட் சீரியஸ் நல்லபடியாக எல்லா வீடியோவும் நான் போடணும்னு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். சரி, இன்னைக்கு எஸ்சிபி மோடில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு நாள். எப்பயும் போல் நம்ம இன்னைக்கு லெவலப் பண்ணோம். அதனால் இங்கே இருக்கிற கிரைண்ட் அடிக்கலாம், மரத்தை குத்துறனா குத்தலாம், இதெல்லாம் வழக்கம் போல். நம்ம எப்பவும் அடிக்கிற மாதிரி அடித்து லெவலப் பண்ணலாம். ஸ்டாமினா காலி அடிச்சு, ஐயோ அதுக்குள்ளே அட்டாக் பண்ண வரான் ப்ரோ, இவன் தான் ப்ரோ மேலேருந்து குதிச்சான். லைட்டாக இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கடே, நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை பண்ணுங்கடி. அவ்வளோதான், எப்படி நான் தப்பிச்சிட்டா? சூப்பர் அடி தமிழே, வேற மாதிரி டிபிஜி, வாடா ஓடிலாம். என்னாச்சு அடா ஸ்டாமினா காலியா? ஏதோ ரெட் கலரில் பெருசாக வந்துக்கிட்டி, நானே பயந்துட்டா ப்ரோ 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 ப்ரோ. வந்துட்டான் ப்ரோ, வந்துட்டான். அவ்வளோதான், தோழி முடிஞ்சு கடிச்சு சாவடிச்சிட்டான். ஓகே, இப்போ நம்ம எங்கே ஸ்பான் ஆகலாம்னா ஏதோ ஒரு இடத்துல ஸ்பான் ஆகலாம். அப்புறம் இப்போ ஆடிக்கிட்டு இருக்கிற மேப் இருங்க, நான் இறங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது ஈஸின் தான் போட்டிருக்கு. இங்கேயே லேண்ட் ஆகுமா? இல்லை சீக்கிரட் ஐலாண்ட் ஈஸின்னு இருக்குது. சரி, அங்கே இறங்குவோம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆ, மேப்பு. இதுவுமே ஒரு மோடேடோட மேப்பு தான். இந்த மேப்போட பேர் எனக்கு ஏதோ வாயில் வரல. அந்த மேப்பு தான். நான் சீக்கிரமாகவே லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கார்டில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பழைய ஆர்க் ஹைப்ரிட் முடித்தேன் தெரியுமா, அதோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கார்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சர்வரில் இருக்குது. சப்போஸ் ஆர்க் பிசி வச்சுருக்கிறவங்க விளையாடுறோன்னா அந்த லிங்க்கில் போய் ஹைப்ரிட் விளையாடணும்னு நினச்சா அந்த லிங்க்கில் போய் அந்த மோடை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி விளையாண்டுக்கலாம். அதாவது கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ரோ அந்த மோடு ஒர்க் ஆகும். மொபைல் எல்லாம் மோடே கிடையாது. ஏன்னா நிறையா வாட்டி நம்ம ப்ரோஸ் கேட்டிருக்காங்க, அதனால் வீடியோலேயே சொல்லலாம்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு ஏதாச்சும் ஆச்சரியமூட்டுற டைனோசர் கீது பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும், எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. டே என்னடா ஸ்டாமினா ஆகும்னா காலியாகி காலியாகி போயிடுது. சரி லெவலப் போடு ப்ரோ. ஃபஸ்ட்டு ஸ்டாமினாவை போட்டு விடணும் ப்ரோ. இப்படி இப்படின்னா காலியாகிட்டு போய்கிட்டே இருக்குது. ஓகே, நம்ம 8 லெவல் போயிருக்கோம் ப்ரோ. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மோடை பற்றி எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. எப்போ இருக்கிற மாதிரியாதான் பிளாங்காக இருக்கேன். நம்ம அன்னைக்கு ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாள் மட்டும் நான் விளையாண்டேன் ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி. அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது. பச்சை கலரில் ஒரு பெருசாக ஒரு டைனோ இருக்கும். நீங்கள் இப்போ ப்ரைமல் ஃபியரில் ஃபஸ்ட்டு விளையாண்ட மோடில் நம்ம அந்த பச்சை கலரில் தான் பார்த்தீங்கன்னா தம்ளினே வச்சுருப்போம். அந்த டைனோ இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும், அந்த கிரியேச்சர் இருக்குன்னு மட்டும் தெரியும். மற்றபடி இந்த மோடில் வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. எப்பையும் கேட்குற மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டு தான் இந்த மோடு நான் விளையாட போகிறேன். மேக்ஸிமம் நானே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் தெரியலனா உங்ககிட்ட தான் கேட்பேன். நீங்களும் எப்பயும் சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துருங்க. சரி, இப்போதைக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, லெவலப் பண்ண வேண்டிதான். நானும் கிரைண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, போட்டு விடு இன்னும் கொஞ்சம் ஸ்டாமினா. நெக்ஸ்ட்டு எதிர்ப்பு சக்தி ஒரு ரெண்டை போட்டு விடுவோம். ஓகேவா, 11 லெவல் அப்பா இருக்கான் ப்ரோ. இப்படி முடிஞ்ச பிக்காக்ஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்சிடறான். இருங்க, பிக்காக்ஸ் கிராஃப்ட் பண்ண முடியுமான்னு பாரு ப்ரோ. பிளிங்க் ஆகலை ப்ரோ இன்னைக்கு, எப்படி ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, இதை ஒன்று கிராஃப்ட் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட் இந்த இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணால் பிளிங்க் ஆகும்ல, இன்றைக்கி ஆச்சரியமாக பிளிங்கே ஆகலை. இது ஒரு மாதிரி கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரியும் இருக்குது லைட்டாக, பட் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. பட் அந்த பிளிங்க் மட்டும் ஆகலை, பிளாக் கலரில் வரும்ல இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரியெல்லாம் நடக்கலை ப்ரோ. ஒரு வேளை அந்த பக்கைக்கு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா ஆர்க் சர்வைவல் லெவலில், என்ன மேட்டர்னு தெரில, பார்ப்போம் ப்ரோ. மறுபடியும் ஒருத்தர் ஸ்பான் ஆகிறான் ப்ரோ. அங்கே பாருங்க, இப்போ தான் மேலேருந்து உழுகுறான். என்னடா காக்கா போவையில் புலக்கையை போட்டு போனால் செத்துன்னு உழுகிற மாதிரி மெதுவாக விழுந்துக்கிட்டு இருக்கான், ஸ்லோ மோஷனில் உழுகுறான். காக்காய் பற்றி பேசியில எனக்கு ஒரு ஸ்டோரி, வேற லெவல் ஸ்டோரி இருக்குது. பட்டு சொன்னால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கிரிஞ்ச் மாதிரி இருக்கலாம். பட்டு என்னுடைய கண்ணால் பார்த்த ஸ்டோரி சொல்லான்னு தான் நினைக்கிறேன். சரி இருங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் ஷேர் பண்ணிடுறது என்னன்னு ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்லிடுறேன்.
நான் எப்பவுமே ஸ்கூல் போகையில் நான் நிழல் கூட இருக்கும், அதான் பஸ் ஸ்டாப் மாதிரி அந்த நிழல் கூட இருக்கும், அங்கே தான் உட்காந்து பஸ் வருதா இல்லையான்னு நாங்கள் நின்றுட்டு நாங்கள் விளையாண்டு இருப்போம். ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப்பு கிடையாது, அங்கே ஒரு திண்டு மாதிரி கட்டி விட்ருக்காங்க, அதில் தான் ஆப்போசிட் பஸ்ஸில் இருக்கிறவங்கலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார், சொட்டையா இல்லை மொட்டையானே தெரில, அவர் உட்காந்துட்டு இருந்தார். எனக்கு கரெக்டாக நாவும் இல்லை அந்த மண்டையெல்லாம், பட் மேலே பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பம் போய்கிட்டு இருக்கும், அதில் காக்கா உட்காந்துருந்து சத்துன்னு அவர் தலையிலேயே பார்த்தீங்கன்னா இதாகிருச்சு. எனக்கு இப்போ வந்து காக்காயை பற்றி பேசணுன்னு டக்குன்னு எனக்கு அதுதான் நாவும் வருது. எனக்குன்னா அந்த அன்னைக்கு சிரிப்புனா சிரிப்பு, சரியான சிரிப்பு. அப்புறம் பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா பைப்பு இருக்கும், அவர் வந்து எங்களை கேட்டு அப்புறம் பைப்பில் போய் தலையை கழுவிட்டு தான் போனார். சரி இதை அடிச்சுக்கலாம் ப்ரோ, இப்போ நம்ம ஆயிலு ஸ்பாயில் மீட்டு இதெல்லாம் கிடைக்கும், இதை அடித்து நம்ம எடுத்துக்கலாம். ஹைடு கிடைக்குது ப்ரோ, ஹைடு எடுக்கிறது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டம். இது பரவாயில்லடி, கடவுளாக பார்த்து எனக்கு அனுப்பிச்சி வச்சுருக்குது ப்ரோ. ஸ்பாயில் மீட் இவ்வளோ ஆட் ஆகுது, நம்ம அதை வச்சு இது அடித்தோம்னா இன்னும் நிறைய கிடைக்குமோ. உயிர் பிகாக்ஸ் இது ரெடி பண்ண முடியுமான்னு பாரு. கோடாரி, கோடாரி இருக்கா? ஓகே. இந்த மாதிரி காக்கா சம்பவம் ஏதாச்சும் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இது ரெடி பண்ணியாச்சு, இப்போ இதை வச்சு எடுத்துக்கலாம் ப்ரோ. ஸ்பாயில் மீட் ஆட் ஆகுது, ஆனால் ஹைடு கம்மியாக தான் ஆட் ஆகுது. அதுக்கு இதை வச்சு அடித்தே ஹைடு ஆயிலெல்லாம் எடுத்துக்கலாம் மாட்டிருக்கு. சரி கொஞ்ச நேரம் எடுப்போம் ப்ரோ. காக்கா சம்பவம் எனக்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டோரி தெரியும் காக்கா வச்சு. எனக்கு நிறைய சம்பவம் நடந்திருக்கு, பட்டு காமெடியான சம்பவம்னா இதுதான், அதை ஷேர் பண்ணிட்டேன். சரி இப்போ எடுறா, என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கான், வந்துக்கிட்டே இருக்குமா என்ன ப்ரோ? உடஞ்சே போச்சு ப்ரோ, அடப்பாவே லூட்டு வந்துக்கிட்டே இருக்குது ப்ரோ. சூப்பர், இது அடிச்சே இன்னைக்கு நான் லெவலப் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏய் தேங்க்யூ டாடி, இந்த கைடை வச்சு நான் இன்னும் ரெண்டு மூணு எபிசோடு ஓட்டுவேன் நினைக்கிறேன். அந்தளவுக்கு கைடு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்பாயில் மீட் ஏதாச்சும் டே மட்டுறனால மயக்க மருந்து கிடைக்கும், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்புறம் பாடி போகவே போகாதான், வந்துக்கிட்டே இருக்குது. சரி நம்ம அடிச்சுக்கிட்டே இருப்போம், அதாவது ரிசோர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ப்ரோ. நான் அவனோட பாடி அடிச்சு அடித்து அவனோட ரிசோர்ஸ் எல்லாம் கிரைண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, போயிடுச்சு. சூப்பர், டே பிக்காக்ஸ் இன்னொரு ரெண்டு மூணு ரெடி பண்ணு ப்ரோ. பக்கே ஆகலை ப்ரோ, இப்போ பாருங்க இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி பக்கே ஆகலை. செம வேற மாதிரி பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா இருக்கு, தேங்க்யூ. ஹெல்த்து கொஞ்சம் போட்டு விடுவோம். நெக்ஸ்ட்டு வெயிட் ரொம்ப முக்கியம், வெயிட்டை போட்டு விட்டு மீல் இனேமேஜ் ஒன்று வெயிட் ஒன்று போட்டு விட்றேன். 20 லெவல் போயாச்சு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நம்ம டெய்லியும் நம்ம எவ்வளோ டார்கெட் பண்ணுவோம், அதாவது எப்பவுமே ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஐயோ 25 என்ன டார்கெட் பண்ணுவோம் எனக்கு மறந்து போச்சு, அவ்வளோ ஈஸியாக ரீச் ஆயிருந்தா நினைக்கிறேன். எவ்வளோ 50 டார்கெட் பண்ணுவோமா, எவ்வளோ கரெக்டாக தெரில. ஏய் இறா, ஸ்டோனுக்கு இது தேவைப்படும், அதை அடித்து ஸ்டோனு கொஞ்சோண்டு எடுத்துக்குவோம். அதான் வெயிட்டெல்லாம் போட்டு விட்டாச்சுல, இருங்க ஸ்டோனு கொஞ்சம் நான் கிரைண்ட் அடிச்சுட்டு அப்படியே போய் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது. இது புதுமை அப்படிங்கிறனால இங்கே பாருங்க எக்ஸ்ப்ளோரே பண்ண கிடையாது, நம்ம ஒவ்வொரு நாளும் போக போக தான் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ப்ளோர் ஆகி நம்ம மேப்பில் காட்டும். சரி ஓகே, இதை நம்ம அடிச்சுட்டு போகலாம். சரி போது போகலாமா, லெவலப் வந்துருக்கு போட்டு விடு. லெவலப்பு இதில் போகலாம். ஓகே, எதிர்ப்பு சக்திக்கு பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். சரி போகலாம் ப்ரோ. பட் இப்போ இருக்கிறது நான் ஏதோ தனி ஐலாண்டில் இருப்ப மாட்டிருக்கு, என்ன மேப்படாது, தனித்தனியாக தான் இருக்க மாட்டிருக்கு. இந்த மேப்பையே நம்ம இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணதே கிடையாது ப்ரோ, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மேப்பில் ப்ளே பண்ணுறேன். இது ஒரு மோடேடு மேப்பு தான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக லிங்க்கு கொஞ்சம் கூடி சீக்கிரமாகவே தரேன் ப்ரோ. ப்ரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வரானுங்க ப்ரோ, ரீயூசபிள் ரெடி பண்ண முடிஞ்சா சூப்பராக இருக்கும். இங்கே இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணு ப்ரோ. பக்கே ஆகலை ப்ரோ, ஐயோ ஐயோ, என்னால் நம்ப முடியல ப்ரோ, இத்தனை நாள் அந்த பக்கு வந்து வந்து என்னால் சீரியஸாக நம்ப முடியல, எப்படிடா பக்கு ஃபிக்ஸ் ஆச்சுன்னு ஆச்சரியமாக இருக்குது. ஐயோயோ ப்ரோ, டைட்டனா சோல்ஜரா என்ன ப்ரோ, ஏதோ சோல்ஜர்னு வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு பாருங்கள் எலும்பு கூடு சிம்பிளெல்லாம் ரைட் சைடு போட்டுருச்சு. அடப்பாவி, ஏதோ அது ஏதோ பவர் மோடேடு இதாட்டிருக்குதுங்க, அதாவது அது மோடேடு டைனோவாட்டிருக்குது, அதனால தான் இவ்வளோ டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்த ஐலாண்டையே சுற்றி பார்த்தாச்சு, ஒரு புது கிரியேச்சரும் இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு. சரி மேப்பையாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போயிட்டு அப்படியே லெவலப் பண்ணும். இன்றைக்கி நம்மளே ஒரு டார்கெட் வச்சிடலாமா, இன்றைக்கி இப்போ எத்தனை நாள், 21, என்னுடைய டார்கெட் ஒரு 35 வைக்கிறேன் ப்ரோ. 35 போனால் சூப்பராக ப்ரோ. புதால பார்த்துட்டேன் ப்ரோ, அங்கே பாருங்க கொய்யை வச்சுட்டு. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனை துரத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. டேய் டேய் டேய், இங்கே ஒருத்தர் நான் இருக்கட்டான் ப்ரோ, பேர் என்ன போட்டிருக்கு, மியூட்டேஷனா, மியூட்டேஷன் ப்ரோ, வெறியாக இருக்கான் ப்ரோ. செல்லக்குட்டி யார் பண்ணி சாவடிச்சிருவான், என்ன ப்ரோ ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான், யார்ரா நீ, கை என்ன ப்ரோ,
ப்ரோட்டோடைப் கேம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ப்ரோட்டோடைப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ரோ, ஒரு அவனுக்கு கை பவர் ஒன்னு இருக்கும், சம்திங் சரியான கேம் அது. அந்த கை மாதிரி இருக்குது ப்ரோ இவன் கையை பார்த்தப்போ. ஐயோ குச்சியெல்லாம் குத்தி இன்னும் பயங்கரமா இருக்கா ப்ரோ, ஏ செத்து போடாடி. அவ்வளோதான்டா, என்னால் மூவ் பண்ண முடியல, ஏன்னா என் முதுகில் கொசு கடிச்சிருச்சு, நான் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். மவுஸில் மட்டும்தான் இப்போ நான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அவனும் அட்டாக் பண்ணல, நான் மூவ் ஆனால் அட்டாக் பண்ணுவானாட்டு இருக்குது. நான் நின்று கட்டி அவனும் அட்டாக் பண்ணல, கொண்டுட்டான் ப்ரோ. சை இந்த டிலோ தான் ப்ரோ வந்து கொண்டிருக்கு, அவங்க கூட எனக்கு கில் பண்ணல. சரி இங்கே பாருங்க, இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, இது தனியாக இல்லைன்னு தான். நெக்ஸ்ட்டு வேற ஐலாண்டுக்கு போகாமா, மீடியம்னு ஒன்று போட்டிருக்கு, கீழே போகலாம். ஓகேவா, வாங்க அங்கே போகலாம். ஐயோ ஏதோ சவுண்டு விட்டுட்டு இருக்கு ப்ரோ, இறங்கிலே என்ன அதிசயமாக மழை பெய்யுது. ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, என்னடா சவுண்டு இது, பட் எதுக்காக இருட்டா இருக்குதுன்னு தெரில ப்ரோ. ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ, உறங்கா என்னது, என்னடா எல்லாரும் வந்து என்னையும் அட்டாக் பண்ணுறீங்க. அங்கே பாருங்க, ஒருத்தனை பார்த்துட்டேன், ஏதோ புது வேரியன்ட் இருக்கு. எஸ்சிபி, ஆ எஸ்சிபி மோடு கிரியேச்சர் ப்ரோ, எஸ்சிபின்னு போட்டிருந்தான், அது அந்த மோடு போட்டிருக்கோம்ல அதோட கிரியேச்சர்னு அர்த்தம், அதோட பேர் அப்படி தான் நம்பர் போட்டு வச்சுருக்கானுங்க. சரி நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகுமா, ஹார்டுக்கு போகுமா. ஓகே நீ இந்த இடத்துக்கு போகிறேன், ஸ்பான் குடுறாடி. ஹலோ யாராச்சும் இருக்கீங்க? என்ன ப்ரோ இருட்டு ஆயிடுச்சா? மழை பெய்யறனால ரொம்ப டார்க்காக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்டா இவ்வளோ டார்க்காக வச்சுருக்கீங்க ப்ரோ? அங்கே ஏதோ லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இருங்க எவனோ பவர் போட்டுட்டு இருப்பானாட்டு இருக்குது என்னென்னு பார்ப்போம். இல்லை ப்ரோ இந்த இடமே வெளிச்சமாக தான் இருக்குது, மற்றபடி ஏதோ லைட்டெல்லாம் எரியல. நான் அங்கேருந்து பார்த்தங்காட்டி ஏதோ ப்ரோ ஏதோ பெருசாக மூவ் ஆன சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ, டம்முன்னு லைட்டாக எங்கேயோ கேட்டுச்சு. இதான் இங்கே பாருங்க, டெரர் பேராட்டு இருக்குது. இடி என்னடா எல்லோரும் கூட்ட கூட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க போச்சு ப்ரோ. வந்துட்டான் ப்ரோ மறுபடி குரங்குங்க, அவ்வளோதான் என்ன முடிச்சுட்டு போகிறானுங்க. எல்லாரும் கூட்ட கூட்டமாக எதுக்கு சுற்றிட்டுருக்கானுங்கன்னு எனக்கு புரியல. செல்லக்குட்டி என்னடா பிரச்சனை உனக்கு? ஐயோ டெரபேட் லைனாக வருது ப்ரோ, அவ்வளோதான் சோழி முடிஞ்சு. அங்கே எதுவும் கூண்டுருக்கு புரியுங்க, ஏதோ ரவுண்டா செத்து போடாடி. ம், நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன், வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட்டு வேறு லொக்கேஷன் போய் டக்குன்னு நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வீடு கட்டுறக்கு ஒரு நல்ல ஸ்பாட் கண்டுபிடிக்கணும். ஓகே இப்போ நான் இங்கே ஸ்வாம்பா. ஐயோ ஆல்ரெடி இத்தனை பேர் வந்து சாவடிச்சுட்டு இருக்கானுங்க, ஸ்வாம்ப்லையெல்லாம் சொல்லவா வேணும் அந்த மாதிரி தான் ப்ரோ இருப்பானுங்க. போச்சு, இங்கேயும் லைட்டாக டம்முன்னு சவுண்ட் கேட்குது. பிரைட்னஸ் ஏற்றிக்குவோமா? இல்லை இல்லை வெளிச்சம் இருக்குது ஆனால் வெளிச்சம் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா? என்ன ப்ரோ ஏதோ ஒன்று லோட் ஆகாமல் இருக்குது ப்ரோ, ஏதோ சின்ன பக்கு நடக்குது ப்ரோ. அட பாவிகளா, அடே என்னடா அடே, எனக்கு மட்டும் இந்த சின்ன பக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்களேன், இதே மாதிரி தான் நமக்கு ஆல்ரெடி நடந்துச்சு. ஏதோ ஒரு மோடில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னே லோட் ஆகலை அவனுக்கும், அதே மாதிரி இப்போ எனக்கு பக் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன ஓய் இப்படி பண்ணுறீங்களே ஓய், ஒர்ஸ்ட்டு ஓய். பனிப்பிரதேசம் வந்துட்டுனா என்ன, கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு ப்ரோ. இந்த ஐலாண்டு இந்த மேப் ஏதோ வித்தியாசமாக விசித்திரமாக இருக்குது ப்ரோ. இப்போ பாருங்க என்னுடைய கிளாரிட்டி, அதாவது இந்த இது கிளைமேட்டு எல்லாமே எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க. சூப்பர் வெளிச்சமாக இருக்குதுல்ல, டே இதே மாதிரி வெளிச்சமாக இருந்தால் பரவாயில்ல. இங்கே பாருங்க பனி பெஞ்சிக்கிட்டு இருக்குது ப்ரோ. அப்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இதாக இருக்குமா? இருங்க இந்த இடத்துல ஓட்டை இருக்குது, ஓட்டையில் குதிச்சு பார்க்கலான்னு எனக்கு ஆசையாக இருக்குது. குதிச்சுடுறா கை புள்ள, டே பனிக்கட்டிக்குள்ளே குதிக்கிறதெல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்கீங்கடா டே, செம்மடா டே. இருங்க மேலே டே, என்னை ஏற்றிடுறான் படி, வேற மாதிரி படி. ஒரு ட்ராப் கிடக்குது, வாங்க ப்ரோ போய் அந்த ட்ராப் எடுத்துகிட்டு வந்துடலாம். எவனையோ பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன், முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான், ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. சரி எங்கேயோ சண்டை போட்டும், நான் போய் டக்குன்னு அந்த ட்ராப் மட்டும் எடுத்துட்றேடி. அது வரைக்கும் என் மேலே கை வச்சிடாதீங்கடா, சொன்னால் புரிஞ்சுக்கங்கடா, சொன்னால் புரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ எவனோ ஒருத்தர் கலர் கலராக இருக்கான், சப்ளை கிரேட்டு லெவலப் போயணுமா? அட இங்கே பாருங்க ப்ரோ எவனோ இருக்கான், ஐயோ வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அடா ஏ என்னடா நடக்குது ப்ரோ, சீரியஸாக எனக்கு இந்த கிளைமேட் பிடிச்சிருக்குது ப்ரோ, செம ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. இது எப்படி சொல்கிறதுனே தெரில. கம்முன் இங்கேயே வீடு கட்டிடலாமா? இந்த மாதிரி இடத்துல மேப் எடு, எந்த இடம் நோட் பண்ணி வச்சுக்கேன் ப்ரோ. கட்டுனா பனிப்பிரதேசத்தில் இந்த வாட்டி வீடு கட்டலாம் ப்ரோ, சூப்பராக இருக்குது. எப்பவுமே இந்த ஸ்னோ வந்துக்கிட்டே இருக்க மாட்டிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. சரி ஓகே நீ லெவலப் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ப்ரோ. இன்னந்தினி நான் ஹிட்டு ஹார்வெஸ்ட்டான், இன்னந்தினி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம அப்படியே இது லெவலப் பண்ணுறதில் கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம்.
நான் அப்படியே கிரைண்ட் அடிக்க போறேன், வேற ஆப்ஷனே இல்லை. இது இல்லைன்னா ஏதோ ஒன்று வச்சு கில் பண்ணோம்னா டக்கு டக்குன்னு எறும், பட் கில் பண்ண முடியுமானா தெரியவில்லை. சாப்பர் டூத் இருக்கான், போய் கில் பண்ணோம்னா பரவாயில்ல. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். சாப்பரு இந்த வாங்கிக்கடாடி, இந்த வாங்கிக்க. அட்டாக் பண்ண எவ்வளோ 31 தான். டி 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 ஒரே அடியில் கொண்டான் ப்ரோ. என்ன அட ஃபைல் அவ்வளோ 135 அப்போ கொள்ளலாம். நெக்ஸ்ட் ஏதோ கிராஸ் லேண்டுன்னு ஏதோ போட்டிருந்துச்சு, அங்கே வந்திருக்கேன். இது ஃப்ளாட்டான இடமா என்ன? என்னடா ப்ரோ இன்னொரு புதால பார்த்துட்டா ப்ரோ. என்னது ஏதோ பெரிய முதலையாட்டு இருக்கு, நீளமாக முதலை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. இருங்க நான் போய் பார்க்குறேன், கண்டிப்பாக க்ளோஸ்அப்பில் பார்த்தே தீரணும் ப்ரோ. ஏதோ சவுண்டு கேட்குதுல தூரத்துலேருந்து, இவன் தான் வேற யாரும் இல்லை. என்னடா இவ்வளோ பிரிவாள் இந்த முதலைக்கு. ஹலோ சார் என்ன பண்ணுறீங்க? என்னடா வாய் இப்படி இருக்கு, வாயெல்லாம் பார்க்க செமட்டராக இருக்கான் ப்ரோ. அவங்க பாருங்க, எலும்பு தெரியுது வாயில், அதுக்கப்புறம் பாடியில். இதுக்காக வால் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. டேய் எனக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும் சொல்கிறான், வால் எதுக்காக ப்ரோ? பவர் இருக்குது ப்ரோ இந்த போர்டில், இது போதுடாடு. அங்கே பாருங்க கலர் பொடி பவரை போட்டுக்கிட்டு இருக்கான். இது போதும் ப்ரோ, இப்போ நான் நிம்மதியாக என்னுடைய உயிர் கொடுக்க ரெடியாக இருக்கேன்டா. என்னுடைய உயிரை எடுத்துக்கோ, இது போதுடாடு. நான் உயிரை எடுக்கலாம் டேய், நான் உயிரை அர்ப்பணிச்சேன்டா உனக்காக, பவர் போட்டிங்கிறதுக்காக. என்னை விட்டுட்டு இன்னொரு உயிர் எடுக்க போயிட்டேன், என்ன ஒரு தைரியம் வந்திருக்கணும் உனக்கு. நான் உனக்காக அர்ப்பணிச்சேன்னா, ஐயோ தெரியாமல் இன்வென்ட்ரி ஓப்பன் ஆயிடுச்சு. நான் உனக்காக இந்த உயிரை அர்ப்பணிச்சிருக்கேன், என்னுடைய கிஃப்ட்டு மாதிரி. நீ என்றானா அவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கேன். இந்த எடுத்துக்கோ, என்ன வேணும் வேற என்ன வேணும் கேளு. டிபிஜிட்டேன் அங்கே போய் கலர் பொடி போட்டுட்ருக்கான் பாருங்க. ரெடி 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 ஒரு காய் மூஞ்சியில் மட்டும் போடுறான், ஆசையாக இருக்கடாடி. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு இன்னொரு காய் மட்டும் போடுறான். அந்த கலர் பொடியோட வாசனையிலேயே நான் நிம்மதியாக சந்தோஷமாக சாகருக்கு ரெடியாக இருக்கேன். போட்டுடா அவ்வளோதான்டா. இதை தானே கேட்டேன், என் பேர் என்ன? ஹீட்டரா? அவ்வளோதான்டா டே. தவம எப்படி துடிச்சு செத்த பார்த்தீங்களா? சூப்பர்டா டே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா டே. வாழ்க்கையில் இந்தளவு யாரும் சந்தோஷமாக செத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி இப்போ வேறு இடத்துக்கு போமா? டிசர்ட்டு. ஓகே டிசர்ட்லஸ் பண்ணாமல் முன்னே டிசர்ட் போகலில்ல ப்ரோ. எல்லாமே இருக்குது ப்ரோ, பனி வேணுமா பனி இருக்குது, வெயில் வேணுமா வெயில் இருக்குது, மழை வேணுமா மழை இருக்குது, பாலைவனம் வேணுமா பாலைவனம் இருக்குது. வேறு என்னதான் இந்த மேப்பில் இருக்குதுன்னு தெரியவில்லை. சூப்பராக இருக்குது ப்ரோ இந்த மேப்பு சீரியஸாகவே. அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த ஸ்மூத்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. போன டைம் நம்ம டைனோவெல்லாம் இருந்தப்போ இந்த ஸ்மூத்னஸ் இருந்துச்சானா கொஞ்சம் லோடாகி லோடாகி தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு அந்த ஸ்மூத்னஸ் தெரியுது, செம ஃபீலாக இருக்கேன். சரி இருங்க, லூட் அடிக்க வேண்டிய நிலைமை, நான் லெவலப் பண்ணும். நான் பாருங்களேன் லெவலப் மறந்துட்டு நான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எத்தனை லெவல் டார்கெட் பண்ணேன்? 35 ஆமாம், 35 ஏதோ டார்கெட் பண்ணேன். எவ்வளோ போக முடியுதுன்னு தெரியல, பார்ப்போம். அப்படியே வுட்டுன்னு எடுக்கலில்ல ஒரு ஒரே நிமிஷம் ப்ரோ. வுட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிரைண்ட் அடிச்சு என்னுடைய பேக்கில் ரெடியாக வச்சுக்கிறேன். எவ்வளோ ஒரு என்னடா சட்டு புட்டுன்னு உடஞ்சி போய்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் அநியாயத்தின் உச்சம்டா டேய். மேப் எடு, இப்போ எங்கே இருக்கேன்? ஓ டாப்பில் இருக்கணா டேய். இவன் தானே பேரசரு, எப்படி பேர் தெரியுனா போன மூலில் நம்ம இது பண்ணோம்ல ஹைப்ரிட்டு, அதில் அவனோட கால் அந்த இவனுக்கு இருக்கும், ஜிகண்டோத்தை பற்றி சம்திங். அவனுக்கு தலை பார்த்தீங்கன்னா ரெக்ஸு தலை வச்சுட்டு இருப்பான், அவனுக்கு கால் இதோட கால் தான் இருக்கும். ஏ ஆங்கி பார்த்துட்டான் ப்ரோ. ஹலோ ஆங்கி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இந்த இடம் ரொம்ப வெளிச்சமாக இருக்குல்ல, லைட்டாக கண்ணு குசுற மாதிரி இருக்குது. அந்த இடம் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, இங்கேன்றனா ரொம்ப வெயில் அடிக்குது. என்னடா இது இப்படி பண்ணியிருக்கீங்க? டக்கு டக்குன்னு இந்த மாதிரி கலரை மாற்றினீங்கன்னா கண்ணு வலி வந்துருண்டா. நான் இன்னும் இருட்டிலேயே இருந்து பழகியாச்சு. இங்கே பார்த்தீங்க ரொம்ப கண்ணு குசுது ப்ரோ, ரொம்ப வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. கண்ணை பீஸ் போட வைக்கிறீங்களா டே? சரி இருங்க, இங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம் ப்ரோ. அவ்வளோதான், இனி எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி தான். பண்ணிக்குட்டி இருக்குது, அது வந்து எனக்கு கில் பண்ணிடுன்னு நினைக்கிறேன். தெரியுண்டாடே, ம் ஜம்ப் பண்ணி தப்பிக்கலாம் நினச்சேன் ப்ரோ. சை அதுக்குள்ளே வந்து இது பண்ணிட்டான். அவ்வளோதான், சரி வாங்கடாடே எல்லோரும் சேர்ந்து சாவுமா, இங்கே ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, வா 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 பள்ளத்தாக்கில் சாவலாம் வாங்க. நான் அவ்வளோதான் ஃபால் டேமேஜ்லேயே செத்துருவேன், அவனுங்க இங்கே அடி வாங்கி சாக போகிறானுங்க, செத்துப்போங்கடாடி. ஓகே நெக்ஸ்ட்டு ஜங்கிள், வாங்க ஜங்கிளுக்கு போவோம். ஜங்கிளில் டார்ஜனாக மாறப்போகிறான் டிபிஜி, சரி டிபிஜி. ஐயோ ஐயோ நெக்ஸ்ட் இன்னொரு புதால பார்த்துட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ இன்னைக்கு இத்தனை நாளாக பார்க்குறேன் சமலை? இங்கே பாருங்க தேள், ஃபீமேல் எம்பரராமா, பயங்கரமாக இருக்குது ப்ரோ இந்த எம்பரரு.
ஓ மை காட், செம! எத்தனை கிரியேச்சர் இன்னைக்கு பாருங்க, ஒரு அஞ்சாறு கிரியேச்சருக்கு மேலே பார்த்துட்டோம் ப்ரோ. நல்லா பவர்ஃபுல்லான கிரியேச்சரு, சூப்பர் ரெடி. சரி நெக்ஸ்ட் இடத்துக்கு போமா? வாங்க, நெக்ஸ்ட் ஏதோ பேட்லேண்ட்ஸ்னு இருக்குது, அங்கே ஸ்பானாகவும். ஓகே, அங்கே ஸ்பானாகியாச்சு. ரெட்வுட் டாட்டருக்கு ஆல்ரெடி வந்தோம்ல, அந்த ஏரியா மாதிரி தான் எனக்கு தோணுது. அவ்வளோதான், இங்கேயும் ஒரு புதால் பார்த்தாச்சு. இங்கே பாருங்க, இப்போ வந்துகிட்டு இருக்கான் ட்ரைக்கு. பார்த்தோம்னாவே தெரியுது இந்த ட்ரைக் பார்த்தீங்கன்னா புதால் தான். ஐயோ, லெவலப்பே பண்ணாமல் இருக்கு. அங்கே ஒரு புதால் இருக்கான் ப்ரோ, அங்கே பாருங்க. யாருவேன் நீ? என்ன தலை மட்டும் வித்தியாசமாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறப்போ. இருங்க, க்ளோஸ்அப்பில் போய் பார்த்து தீரணும் ப்ரோ, அவள் யாருன்ட்டு. ஹலோ சார், யார் நீங்கள்? எப்படி விசித்திரமாக இருக்கீங்க? என்னடா தலை மட்டும் புஷ்ஷுன்னு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அடே, பின்னாடி மறுபடியும் ஆக மாட்டான். யார் ப்ரோ இது, இப்படி இருக்குது? எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக இருக்குது ப்ரோ இந்த ஹைப்ரிட் கிரியேச்சர் எல்லாமே. சரி, ஹைப்ரிட் கிரியேச்சர் இன்னும் பழைய மோட விட்டு போகாமே இருக்கேன் ப்ரோ. இந்த கிரியேச்சரெல்லாம் பார்க்கறதுக்கு இது எஸ்இபியா ப்ரோ? பயங்கரம் ப்ரோ, வேற லெவலு. சரி, இப்போ நம்ம எங்கே ஸ்பான் ஆகலாம்னா, எல்லா இடத்துலையும் நான் ஸ்பான் ஆகிட்டு நாட்டிருக்கு. ரெட்வுட்டு இப்போ தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். பேட்சு ஏதோ ஏதோ போட்டிருக்கு. ஓய் ஓயா சிஸ் அங்கே ஸ்பானாக ஆவாங்க. அவள் மொத்தம் இன்றைக்கி லெவலப் ஆன மாதிரி தான். இங்கே இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணு, எவ்வளோ லெவலப் வந்துருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் இது பண்ணதுக்கு ஹெல்த்தை நெக்ஸ்ட்டு ஒரு மூமெண்ட் ஸ்பீடு ஒன்று போட்டுவிடுவோம். ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுற மாதிரி இருக்குது, அதனால தான். சரி ப்ரோ, இப்போ நான் மறுபடியும் கிரைண்ட் அடிக்க போகிறேன். வுட்டு இதெல்லாமே ஒரு இடத்துல இன்றைக்கி பேஸ் கட்டினோம்னா சூப்பராக இருக்கும். கேம்ப் ஃபயர்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு கட்டலான்னு ஆசை தான். பட் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணு எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது ப்ரோ. அந்த புது புது கிரியேச்சரெல்லாம் பார்க்கலான்ட்டு. பட் இவ்வளோ நேரம் பார்த்ததே போதுண்டாங்க. எக்கச்சக்கமான புது கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால் பேஸ் கட்டலாம் ப்ரோ. ஓகே, பேஸ் கட்டுற வேலையை ஆரம்பிப்போமா? இப்போதைக்கு டெம்பரவரி தான். ஸோ அதனால் கம்முனு பாலைவனத்தில் போய் கட்டினோம்னா கூட ஓகே. பாலைவனம் இல்லைன்னா அந்த ஃப்ளாட்டான கிராஸ் லேண்டு, அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அங்கே கட்டினோம்னா கூட கட்டலாம். சரி இருங்க, யோசிக்கிறேன் எங்கே கட்டலான்ட்டு. ஐயோ, யோசிக்கிற கூட இவன் வந்துடுவான் ப்ரோ. செத்து போங்கடாடி, இந்த ரெண்டு பேர் சேர்ந்து செத்துட்டேன். சரி பாலைவனத்துக்கே போவோமா? ஏ வேணாடா, பனிப்பிரதேசத்தில் கட்டுவோம்டா. பனிப்பிரதேசம் சூப்பராக இருந்துச்சு. அது எந்த இடம்? ஸ்வாம்பு, ரெட்வுட்டு, ஸ்னோ. ஸ்னோ மீடியம் இருக்குது பாருங்க. வாங்க, இது பனிப்பிரதேசமாக தான் இருக்கும். சரி இன்றைக்கி எங்கேயே பேஸ் கட்டுவோம். ஓகேவா, நல்லா வெள்ளை வெள்ளையேனு கலர்ஃபுல்லாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், ஐயோ எனக்கு சுண்ணாம அடித்த மாதிரி இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குதுல்ல. ஐயோ போச்சு, முன்னாடி அவனும் இருக்கான் ப்ரோ. நெக்ஸ்ட் பாஸா? இன்னைக்கு எத்தனை பேர் நான் பாப்பா? என்ன ப்ரோ இத்தனை பேர் வரானுங்க ப்ரோ? யாரு ப்ரோ உனக்கு இத்தனை பேர் வரானுங்க ப்ரோ? எதிர்பாராததை எதிர்பாருங்கள். நாங்கள் ஓடிட்டு இருந்தேன் தெரியுமா, அப்போவே கேம் கிராஷ் ஆயிடுச்சு ப்ரோ. சரியான கடுப்பு, நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்ததே சேவ் ஆகிருக்க மாட்டேருக்குது. மறுபடியும் டெரர் பெயர் கையால் செத்துட்டு மறுபடியும் ஸ்னோக்கு போவோம். எதனால கேம் கிராஷ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, பட் அத்தனை பேர் துரத்துனாங்க தெரியுமா. டக்குன்னு அப்படியே கேம் ஃப்ரீஸ் ஆச்சு, எரர் மெசேஜ் வந்து அப்படியே கேம் கிராஷ் ஆயிடுச்சு ப்ரோ. சரி பரவாயில்ல, இப்போ மறுபடியும் ஸ்னோக்கு போவோம். டேய், மறுபடியும் ஏது கிராஷ் ஆகிறாதரா டே ராசா? ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கையோடு இறங்குறேன். பட் தெரியல, மறுபடியும் ஸ்பானாச்சுன்னு வைங்க, இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். தெரியலையே, இது வரைக்கும் நல்லா தான் போகுது. நான் லைட்டாக இங்கே எங்கேயும் நடந்து போனேன்ல, அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கண்ட மீனிக்கு கச கசன்னு வந்து ஸ்பான் ஆக ஆரம்பிச்சுட்டா. அடிக்கப்புறம் ஒருத்த வந்துட்டா பின்னாடி, ஃபஸ்ட்டு ஒருத்தன் தானே வந்தால் இன்னொருத்த வரான் ப்ரோ. இன்னும் லைனாக வரானுங்க. அங்கே பாருங்க, என்னடா நடக்குது? ஒருத்தன் எவனோ ஒருத்த பல்ல காட்டிக்கிட்டு வந்தான், அதுக்கப்புறம் தான் கேமே கிராஷ் ஆச்சு ப்ரோ. ரெண்டு பேர் வரானுங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இப்போ கிராஷ் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கு. இன்னொருத்த வரான். ஐயோயோ, எதுக்கு என்னை துரத்திக்கிட்டே இருக்கானுங்க? முன்னாடி எவனோ குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இருங்க, அந்த பக்கம் எங்கேயோ போயிட்டு அடியே வீடு கட்டலான்னு தானே இங்கே வந்தேன் ப்ரோ. இந்த இடம் சேஃப் இல்லை ப்ரோ. இவனுங்க வேற வந்து வந்து என்னை இது பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இவனை சாவடிக்கலான்னு பார்த்தா சாவுடாடி, சாவானுங்களான்னு கூட எனக்கு தெரியலையே. சரி, என்னை காப்பாற்ற யாருமே இங்கே இல்லையா? போச்சு, சுற்றி போட்டானுங்க ப்ரோ. சுத்த உடச்சிட்டு போகிறேன்டா இந்த டிபிஜி. எவனாச்சும் வந்தீங்க குத்திடுவோம்டா. ஏய், செத்துருவீங்கடா. இன்னும் சாகிற மாதிரி தெரில. ஐயோ, அங்கே எவனோ இருக்கான் ப்ரோ. கிங் அங்கா என்ன? குட்டி கிங் அங்கா என்ன? டேய், இல்லை குட்டி கிங் அங்க மாதிரி தான் இருக்குது மூஞ்சியெல்லாம் பார்த்தா. டேய், என்னை காப்பாற்றுறான். கிங் அங்கு தான் ப்ரோ, அந்த குட்டி கிங் அங்கு மாதிரி இருக்குது. அது என்ன சொல்கிறது,
குட்டிக்குங்க அங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. சரி அப்போ ஸ்னோ செட் ஆகாது ப்ரோ, அவனுங்க வந்துக்கிட்டே இருக்கானுங்க, வேறு ஏரியாவுக்கு நம்ம போக வேண்டிதான். ஒரு பெட்டாச்சும் வச்சு விட்டுனா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். பெட்டு வைக்க விடுவானுங்களான்னு தெரியும், இவன் எனக்கு எல்லா ஏரியாலையும் இருக்கானுங்க, ஏன் இப்படி சுற்றிட்டு இருக்கானுங்கன்னு தெரில. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு ஓரளவுக்கு சேஃபான ஏரியாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இப்போ ரெடி பண்ண ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணிக்க. ஃபவுண்டேஷன் எவ்வளோ? ஓகே 5 ரெடி பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு பெட்டு 1-2 பெட்டு. ஓகேவா, ஹெல்த்து போட்டு விட்டு 25 வந்துட்டோம் ப்ரோ, வேற மாதிரி. பட் நான் 35 போகிறேன்னு சொன்னேன், கிரைண்ட் அடிக்கல ப்ரோ, ஓடி ஓடி அதுக்குள்ளே கேம் கிராஷ் ஆகி நிறையா சம்பவங்கள் ஆகிப்போச்சு. ஸோ அதனால என்னால் 35 போக முடியல இப்போதைக்கு, தெரில பார்ப்போம். சரி நம்ம இப்போ ஃபவுண்டேஷன் வச்சு விட்டு ஃபஸ்ட்டு இதை வச்சு விட்டுலாம் ப்ரோ. ஒரு பெட்டு வச்சு விட்டு இந்த இடத்த இப்போதைக்கு என்னுடைய வீட்டாக அறிவிக்கிறேன். அங்கே பாருங்கள் ப்ரோ, ஏதோ கூடாட் இருக்கு ஹைட்டில், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா, கூடு கூடாக இருக்கு மட்டிருக்கு. சரி இந்த இடத்துல கட்டு, எவனும் வரல, இந்த இடம் ஓகேன்னு தோணுது, இங்கேயே கட்டி விடு. ஃபவுண்டேஷன் என்னடா நிலத்துக்குள்ளேயே போயிட மாட்டிருக்கு. ஓகே இப்போது என்னடா வைக்க முடியல ப்ரோ, அந்த பயம் இருக்கட்டும். ஓகே இப்போ பெட்டை வச்சுட்றோம், பெட்டு ஃபஸ்ட்டு பெட்டு ரெண்டாவது பெட்டு. ஓகே வச்சு விட்டாச்சு. என்ன ரெட்வுட் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல, என்னடா அது லைட்டால நல்லாவே லேக் ஆகுது ப்ரோ. சரி வேறு வழி இல்லை, இப்போதைக்கு மறுபடியும் கையால் சாக வேண்டிதான். எதுக்கு இங்கே குதிச்சேனே தெரில, நான் பாட்டு குதிச்சு குதிச்சு வந்துட்டேன். ஹலோ தனியில் அரைச்சிருக்கீங்களா, இருந்தால் என்ன கொள்ளுங்கடி, நான் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது, நான் கிளம்புகிறேன். அப்பா தண்ணியெல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப வெளிச்சமாக இருக்குது ப்ரோ. ஏ இது சிலிக்கா பில்ஸா ப்ரோ? சிலிக்கா பில்ஸ் லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ, சிலிக்கா பில்ஸ் இறாடி. அதுக்குள்ளே இவனுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. கொஞ்சோண்டு சிலிக்கா பெல்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஏ எப்படி ராஜதந்திரமா, நான் தண்ணிக்குள்ளே குடிச்சது சும்மா குதிச்சேன்னு நினச்சிங்களா ப்ரோ? இல்லவே இல்லை, மாஸ்டர் பிளான், சிலிக்கா பெல்ஸ் எடுக்கலான்னு தான் நான் தண்ணிக்குள்ளே குதித்தேன். எப்படி பிரியங்காவா? யார் ப்ரோ இவன்? பிரியா பிரான்காவா? பிரான்கா பிரான்காவாமாங்க, டக்குன்னு பேரை பார்த்தோன்னே பிரியங்காவான்னு நான் முடிச்சு, மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிற மாதிரி. ஐயோ ஐயோ. சரி ப்ரோ, இன்னைக்கு புது மோட்ல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். எக்கச்சக்கமான கிரியேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய புது புது கிரியேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் காட்டியிருப்பேன். நானும் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மோடு போட்டப்போ அப்போ ஒரு பச்சை கலரில் ஒரு பெரிய இது பார்த்தேன், அவனை பார்ப்பனேன்னுமோன்னு எதிர்பார்த்தேன். பட் அவனை கண்ணிலே பார்க்க முடியல. அவனுக்கு பதில் எக்கச்சக்கமான புது புது கிரியேச்சர்ஸ் நிறையா பார்த்தேன். என்ன இடையில ஒரே ஒருக்கா கேம் கிராஷ் ஆயிடுச்சு, அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. பட் ஒன்றே ஒன்று இதில் எக்கச்சக்கமான புது புது கிரியேச்சர்ஸ் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இன்றைக்கே நம்ம எத்தனை கிரியேச்சர்ஸ் பார்த்துருக்கோம், அப்போ இன்னுமே நிறையா கிரியேச்சர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி ப்ரோ, வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அப்டேட்டு. என்ன அப்டேட்டுனா, நாளைக்கு பிளாக் மித்து வூகாங் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நிறைய அப்டேட் அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். கேமு ப்ரீ ஆர்டர் பண்ணதை ஷேர் பண்ணோம், அதுக்கப்புறம் கேம் டவுன்லோட் பண்ணுறதை ஷேர் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வாட்ஸ்அப் சேனல்னு போட்டு அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த கேமை வீடியோவாக போடலாமா லைவாக போடலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேமை என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை லைவ் பண்ணணும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் சுச்சுவேஷனால எப்படி அமையும்னு எனக்கு தெரியல. சப்போஸ் அப்படி நான் லைவ் போட்டேன்னா உங்களால் பார்க்க முடியுமா, இல்லை இந்த டைமில் தான் ப்ரோ என்னால் பார்க்க முடியும், இல்லை நீங்கள் எப்போ லைவ் போட்டால் பார்க்க முடியுமோ அப்படின்னு உங்களோட சுச்சுவேஷனே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன், நிறையா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். பட் நான் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ, அதனால தான் நான் கேட்குறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மரணத்தனமாக வெயிட்டிங் இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. பார்ப்போம் அந்த கேம் வந்தோடனே ஒரு புடி பிடிச்சிட வேண்டிதான். சரி ப்ரோ, ஃபைனலாக எப்படியோ புது மோடல் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேற ஒன்றஸ்டான ஒரு கேம் பிளே வீடியோ சந்திக்கிறேன். அது ஒரே டாட்டா பை பை. சி கைஸ் எல்லாருக்கும் பாய்.